ஓம் விக்னேஸ்வராய நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராய்துறை மேவிய ஸ்வரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஏகாம்புத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வேணூரும் ஆனாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனைக்கு ஆரமுதனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, காவாய் கனக திரளே போற்றி, கைலாய மலையனே போற்றி போற்றி. உலகெங்கும் வாழும் புதுவசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழும் அனைத்து ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2023 ராகு கேது பெயர்ச்சி இது எப்படி நடக்க போகின்றது, எந்த மாதத்தில் நடக்க போகின்றது, இது எப்படிப்பட்ட பலன்கள் நம்மளுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்கள் இந்த காணொலியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பார்க்குறோம். சனி பெயர்ச்சி என்ன பண்ணும் பார்த்தோன்னே ஒரு பயம் வரும், சனி பெயர்ச்சி வரப்போதே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி பார்த்து ஒரு பயம் இருக்கும். குரு பெயர்ச்சி வரும்போது சரி அதில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ராகு கேது பயிற்சி இப்போ மறுபடியும் வந்ததுன்னா சனி பெயர்ச்சியோட ராகு கேதுக்கு தான் சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயப்பட வேண்டிய தேவை இப்போ இல்லை. ஏன்னா ராகு கேது பயிற்சி இப்போது நன்மை தரக்கூடிய இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம். இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாகவே இப்போ மேஷத்தில் ராகுவும், அதாவது முதல்ல மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் அமர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுத்துருக்காருன்னா, நிறைய பேருக்கு இந்த குரு பெயர்ச்சியுடன் குரு ராகுடன் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு குரு சண்டால யோகமாக உங்களுக்கு விசேஷ பலன்கள் சில பேர்த்துக்கு கொடுக்கல. அது விதிக்கப்பட்ட விதி. அதாவது ராகு கேது இத்தனை வருஷம் கழித்து அந்த வருடங்கள் இவ்வளோ வருடங்கள் கழித்து ஒரு நிம்மதியான போக்கு கொடுத்துருந்ததுன்னா போன வருஷத்துக்கு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை. அதில் சனி பயிற்சியும் நடந்தது, குரு பயிற்சியும் நடந்தது. அதனால் என்ன யூஸஸ் இருந்தது, என்ன உபயோகம் இருந்ததுன்னா பொதுவாகவே அதிகமாக இல்லை. ஆனால் இப்போது நடக்கின்ற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா மேஷத்திலிருந்து பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். எல்லா கிரகமும் என்ன பண்ணும், முன்னோக்கி நகரும். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அது வேறு செவ்வாய் கிரகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னென்னா முன்னோக்கி நகரும். ஆனால் ராகு கேது பயிற்சி இயற்கையாகவே பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகரும் போது ஏற்படுகின்ற பலன் ஒவ்வொரு ராகு கேது பயிற்சிக்கு பிறகும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி தான் நகரும். மேஷத்தில் இருக்கின்ற ராகு இப்போது பின்னோக்கி மீனத்துக்கு போகிறார். அங்கே ஒரு 18 மாதங்கள் 1.5 வருஷம் இருக்குப்பார். துலாத்தில் கேது இருக்கார், இப்போது பின்னோக்கி நகர்ந்து கன்னிக்கு போய் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் அங்கேயும் உட்கார்றார். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது ராகு கேது இங்கே சென்றாலே நன்மைகள் அதிகம் ஏற்படும். அப்படி பார்த்திங்கன்னா ராகு மீனத்துக்கும் குருவோட வீட்டுக்கும் கேது கன்னியோட வீட்டுக்கும் போகிறார். கன்னி கேது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்கும், நன்மைகள் அதிகம் ஏற்படும், நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இந்த பொதுவான பேச்சு உலக மக்களுக்கு மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பொதுவாகவே ராகு கேது பயிற்சினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பயிற்சியாவது எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு கிரகத்தோடைய மாறுதல்களும் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சி இருக்குது. இந்த மூணு பெயர்ச்சி வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த மூணு முக்கிய கிரகங்கள், இந்த நாலு முக்கிய கிரகங்கள் சனி குரு ராகு கேது அப்படிங்கிறது, ராகு கேது அப்படின்ற பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ராகு கேது எப்படி நல்லது பலன்கள் கொடுக்கும்னா, நான் சொன்ன ராசிக்கு வந்ததுன்னா பண்ணும். அதே மாதிரி கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு பகவான் ராகுவுடன் இருக்கும்போது, குரு கோச்சாரத்தில் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள், தோஷங்களே நிவர்த்தியாகும். குரு ராகுவுடன் சேரும் போதோ ஜனனகால ஜாதகத்திலே ராகுவை குரு பார்க்குறதும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். குரு பகவான் வீட்டில் ராகு பகவானில் இருக்கிறது அப்படிங்கிறது பாதிப்புகள், ராகுனால் ஏற்படுகின்ற பாதிப்பு இருக்காது. இப்போது மீனத்தில் தான் குரு பகவான் வந்து மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ராகு கேது இப்படி வந்து இருக்குங்க மேடம், என்ன பண்ணலாம், ராகு கேது பெயர்ச்சி. அதாவது எல்லாத்துக்குமே கெட்ட பலன் கொடுக்கறது நோக்கம் அல்ல, எந்த பெயர்ச்சிலையுமே. சனி பெயர்ச்சி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கோச்சார இடத்துல இருக்கும். பொதுவாக 11ஆம் இடம் அதெல்லாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது ராகுக்கு எதுவும் எல்லாத்துக்கும் கெட்டது பண்ணாது, நல்லதை நிறைய கொடுக்கும். ராகு போல் கொடுப்பர் யாருமே கிடையாது. ராகு நினச்சிட்டாருன்னா பயங்கரமான கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவார், பிடிக்கலன்னா அது குப்பமேடு தான். அப்படி ஒரு விஷயம் வந்து ராகுக்கு எதுக்கு இருக்குது. அப்படி ஒரு விஷயம் ராகுக்கு எதுக்கு இருக்குது. ராகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார் அப்படின்னா, அவர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய வீட்டின் அதிபதியாக கடைசியாக செயல்படுவார். முதல்ல என்னவா செயல்படுவார், அவர் இருக்கிற வீட்டோடைய அதிபதி எங்கே இருக்கிறார், நட்சத்திர சாரம், நட்சத்திர கால் எங்கே இருக்கு, அதை பொறுத்து வேலை செய்வார். அதே மாதிரி அவர் சேர்க்கை பெற்றிருக்கின்ற கிரகத்துடைய அமைப்பு, அதை பொறுத்து அதோடைய பலன்கள். அதே மாதிரி பார்க்கின்ற பார்வை, குரு பார்வை பட்டிருந்தால் அதற்கு ஒரு பலன். எந்த பெரிய ராகுக்கு எதிர்ந்தால் குரு பார்வை இருந்ததுன்னா அது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், அதுதான் உண்மை. அந்த ராகுக்கு எதுக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இப்போது அக்டோபர் 30ஆம் தேதி 2023ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்கப் போகிறது. ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி. இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அனைத்து ராசினருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களை பொறுத்து, கோச்சார பலனை பொறுத்து மாறுபடும். அந்த மாற விஷயங்கள் எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு ராஜயோகமும், சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நிவர்த்தி பெறக்கூடுகின்ற ஒரு சில விஷயங்களால் நிவர்த்தி அடையலாம், பரிகாரங்களும் உண்டு. ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலன்களில் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தில். இது வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு இப்போது மாறுதல் அடைந்து நன்மைகள் அள்ளி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு கோடிகளை கொட்டி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ், நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை, இது மாதிரி எல்லா வகையிலுமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக கோச்சார விதிப்படி அவர் வருகின்றார். அப்படிங்கும்போது இந்த ராகு கேதுவானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் தாக்கங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தல்ல. ராகு ஒரு இடத்துல இருந்து 180 டிகிரியே கேது இருக்கும். அப்படிங்கும்போது இது எப்படிலாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்படிங்கும்போது ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அது உட்கார்ந்திருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு மிக தெளிவான நல்ல பலன்கள் கொடுக்க போகிறது. அதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். கடக ராசிக்காரங்க, ஒரு ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்யும் ராகு பகவான் அக்டோபர் முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் விலகி பல வழிகளில் இருந்து பணமலை கொட்டும். பாக்கியஸ்தானம்னா என்ன, எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல தான் ராகு வரார். கணவன் மனைவி உறவுக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழப்பமான மனநிலை மாறி தெளிவான சிந்தனை உதயமாகும். வேலை செய்யும் இடத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம். உறவினர்கள் மத்தியில் பெரும் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் இதுதான். ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்க போகும் குரு பகவான் பெரும் அதிர்ஷ்டத்தை அழிக்க போகக்கூடிய காலகட்டம். என்ன நிம்மதி தெரியுங்களா? சனி பயிற்சி சாதகமாக இல்லை, குரு பயிற்சியும் சாதகமாக இல்லாமல் இருந்தது. இப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் பயணம் செய்யும் கேது பகவான் அக்டோபர் மாதம் முதல் 3ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, இழந்த செல்வங்களை திரும்பப்படக்கூடிய விஷயங்கள் அமையும். படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். சுறுசுறுப்பாக செயலாற்றி பல வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை. பிள்ளைகளால் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பூர்வீக சொத்துக்களில் உங்கள் தேடி வரக்கூடிய நிலைமை. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் இது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த 2023-25ஆம் ஆண்டு இந்த நடக்க உள்ள இந்த ராகு கேது பயிற்சி, இந்த கடக ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப துயரத்தில் வந்துட்டாங்க, துயரத்தில் தான் இப்போ இருக்கிறாங்க. அஷ்டம சனியோட பாதிப்பு நிலையில் இல்லை, குரு பயிற்சி சாதகமான நிலையில் இல்லை, எல்லா வகையிலும் கலங்கி போய் நிற்கின்றதுக்கு ஒரு ஆறுதலாக கடகராசிக்காரங்கள் மிக எளிமையான வழிமுறைகளை அறிந்து கொள்வீர்கள். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு காலதாமதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய விஷயமாக இருக்கும். சில எதிர்பார்ப்பு சில நிகழ்வு மூலம் மனதளவில் புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய காலம். குடும்ப உறுப்பினர்கள் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதன் மறையும். மூலிகை தொடர்பான தொழில்களில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு கைகூடும். கதை கட்டுரை போன்ற செயல்பாடு திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும். எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடு சிந்தித்து செயல்படக்கூடிய கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு அவப்பெயர் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நிலைமை. கடன் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகக்கூடிய யோகம். மூத்த உறுப்பினர்களின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும். மனதில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இப்போது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மறைமுகமான சில எதிர்ப்புகள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். தனிப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தனவரில் இருந்து வந்த நெருக்கடிகள் இப்போது குறையும். சொத்துக்கள் சார்ந்த செயல்பாடு நிதானத்துடன் செயல்படுறது ஏன்னா ரொம்ப நல்லது. ராகுகேது பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும் போதாது, சனியும் இருக்குது இல்லையா, அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்புக்கு குறையும். இழுபறியான சில தன வரவுகள் கிடைக்கும். உடல் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர் ஆரோக்கியத்தை சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி பயணம் மேற்கொள்வதை குறைத்து கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது. பெண்களுக்கு வந்து திருமணமான தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்றதுனால மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொன் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். புத்திரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய வாகனம் மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சார்ந்த முயற்சிகள் அனைவும் சாதகமான முடிவு உண்டாகும். அரசு சார்ந்த செயல்படும் உதவி கிடைக்கும். அவ்வப்போது மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும். பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வியாபாரிகளுக்கு செய்யும் தொழிலில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். லாபம் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான மக்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய கூட்டாளி இணைவின் மூலம் முதலீடுகள் மேம்படும். விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் ஏற்ற இறக்கமான சூழல் காணப்படும். பாசன வசதிகள் தன்மைகளை அறிந்து அதற்கேற்ப பயிர் விளைச்சலை மேற்கொள்ளக்கூடிய விஷயமாக அதிகாரம் கொண்டவரின் தொடர்புகள், அதாவது இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆலோசனை மனதில் புதிய மாற்றத்தை உண்டாகும். அரசியல்வாதிக்கு சமூக தொடர்பான பணிகள் முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. எதில் நேர்மையுடன் செயல்படக்கூடியதுன்னா நல்லது கிடைக்கும். நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க கலை சார்ந்த விஷயங்களுக்கு மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். புதிய கலைத்துறை சார்ந்த புதிய கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும். தமக்கு எதிராக செயல்பட்டோர் விலகி செல்வார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு குறையக்கூடிய காலம். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான கல்வி முறை கண்டிப்பாக கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர் சிறு சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். ராகு கேது பயிற்சியும் மனதளவில் புதிய மாற்றம் உண்டாகும். மேலும் இலக்குகள் பிறக்கும் பயணம் மற்றும் ஆரோக்கிய சார்ந்த செயல்பாடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பரிகாரம் சொல்ல போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வாராகி அம்மனை வழிபாடு செய்து வர சிந்தனை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். அதே மாதிரி விநாயகரை வழிபட வேண்டும், ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும், குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இதனால் மிகப்பெரிய யோக பாக்கியங்கள் கிடைத்து தன்னிறைவான வாழ்வு கிடைத்து மிக பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி செல்வீர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.